today we are going to discuss about the difference between advertising and publicity. Advertising ரெட்டாமையும் பப்ளிசிட்டின் ரெட்டாமையும் நம்ம அடிக்கடி ரெண்டுக்கும் ஒரே இடத்துல எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது ரெண்டுக்கும் ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அட்வர்டைசிங் இஸ் அ ஸ்பான்சர்ட் கம்யூனிகேஷன். இதுக்கு ஒரு ஸ்பான்சர் இருப்பாங்க. யார் மேனுஃபேக்சர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து அனுப்புவாங்க. ஸோ இட் இஸ் அ ஸ்பான்சர்ட் கம்யூனிகேஷன். பட் பப்ளிசிட்டி மே ஆர் மே நாட் பி ஸ்பான்சர்ட். பப்ளிசிட்டி அப்படி கிடையாது. அது ஸ்பான்சர் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஜென்ரல் ஐடியாஸை அதை ஸ்ப்ரெட் பண்ணுறது பேர் தான் பப்ளிசிட்டி. ஜென்ரல் ஐடியாஸ், இப்போ எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நான் வந்து சொல்கிறேன், அது ஒரு வீடியோ எடுத்து ஒரு ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து பப்ளிசிட்டி. அப்போ இட் க்ரியேட்ஸ் ஏ பப்ளிசிட்டி அபவுட் மீ, என்னை பற்றி ஒரு பப்ளிசிட்டி க்ரியேட் பண்ணுது. அதே இது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்னா, நான் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட்டுக்கு நான் ஒரு மாடல் வச்சோ ஒரு மாடலிங் வச்சோ நான் வந்து என்ன செய்கிறது, பேமெண்ட் கொடுத்து ஒரு ஷூட்டிங் எடுத்து அவங்க அந்த ப்ராடக்டை பற்றி நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது ஸ்பான்சர்டு கம்யூனிகேஷன். இப்போ நான் ஸ்பான்சர் பண்ணி அதை என்ன செய்வேன், என் ப்ராடக்டை எல்லாருக்கும் கொண்டு போய் ரீச் ஆக வைக்கிறேன். ஓகேவா, தட் இஸ் த அட்வர்டைசிங். தென் அட்வர்டைசிங் இஸ் இன் அட்வர்டைசிங் ஸ்பான்சர் இஸ் யூஸ்வலி ஐடென்டிஃபைடு. என்ன செஞ்சிருவாங்க, நம்ம ப்ராடக்டை பார்த்தோம்னா, அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தோம்னா கடைசியாக சொல்லுவாங்க யாருடைய ப்ராடக்ட் இது அப்படின்னு. ப்ராக்டர் அண்ட் பிஎன்ஜி ப்ராடக்ட் அப்படின்னு என்ன செய்வாங்க, அந்த மேனுஃபேக்சரர் யாருன்னு என்ன செய்வாங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. பட் பப்ளிசிட்டி மே ஆர் மே நாட் பி ஐடென்டிஃபைடு. இது வந்து சில நேரம் ஐடென்டிஃபை பண்ண முடியும், சில நேரம் யாருமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. யாருனால இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ பப்ளிசிட்டி அப்படின்றது ட்ரூத், எதுவும் இவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு யாரையும் கண்டுபிடிச்சி சொல்ல முடியாமல் இருக்கும். ஸோ இட் மே ஆர் மே நாட் பி ஐடென்டிஃபைடு. தென் அட்வர்டைசிங் ஆல்வேஸ் பெய்டு ஃபார். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா பேமெண்ட் கொடுத்தே ஆகணும். யார் நடிக்கிறாங்க, யார் ஷூட்டிங் எடுத்தாங்க, எல்லாத்துக்குமே அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஒரு ஸ்பான்சர் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் பப்ளிசிட்டி மே ஆர் மே நாட் பி பெய்டு. சில நேரம் பே பண்ணலாம், பல நேரம் என்ன செய்யும் அப்படின்னா பேமெண்ட் கொடுக்காமல் க்ரியேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்வோம், நம்மளாம் பக்கத்தில் அட்டாக் கேட்போம், ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோம், பஸ்ஸில் போகணும், எந்த பஸ்ஸில் இது பண்ணலாம், எப்படி டிக்கெட் போடலாம் அப்படின்னு நம்ம கேட்பாப்போம். சொல்லுவாங்க, இந்த பர்டிகுலர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்க, அவங்க ஈஸியாக டிக்கெட் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் வந்து பப்ளிசிட்டி. அவங்க வந்து அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்கிட்ட வந்து அவங்க அமௌண்ட் ரிசீவ் பண்ணலை. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதை பற்றி நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னா மே நாட் பி பெய்டு. அவங்க அமௌண்ட் எதுவும் வாங்கலை, வாங்காமல் என்ன செய்கிறாங்க, ஒரு அப்ளிகேஷனை பற்றி பப்ளிசிட்டி க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு அட்வர்டைசிங் இன்டென்டட் டு பர்சுவேட் த பப்ளிக் டு பை குட்ஸ். அட்வர்டைசிங் ஆல்வேஸ் எய்ம்ஸ் டு பை த குட்ஸ். இந்த குட்ஸை வாங்குங்க அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணியே தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்பயுமே இருக்கும். இந்த குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணியே தான் இருக்கும். ஆனால் இங்கே பப்ளிசிட்டி அப்படி கிடையாது, குட்ஸுக்கு மட்டும் கிடையாது. அது மாதிரி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும் செய்கிறது பப்ளிசிட்டி கிடையாது. அதர் தென் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ், நிறைய ஃபேக்டர்ஸ்க்காக பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. இன்ஃபர்மேஷன், நிறைய இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கவர்மெண்ட்லேருந்து கேன்சர் நிறையா வர்றதுக்கு ரீசன்ஸ் சிகரெட் ஸ்மோக்கிங் தான் அப்படின்றத வந்து பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ கொஞ்சம் சிகரெட் சேல்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்காங்க, இது பப்ளிக்கில் சிகரெட் ஸ்மோக் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா பப்ளிசிட்டி, மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வரும், இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேருது, ஓ சரி இதை ஸ்மோக் பண்ணுறதுனால கேன்சர் வருதான், அதனால் இதை வந்து பப்ளிக்கில் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனையும் என்ன சொல்கிறாங்க, பாஸ் பண்ணுவாங்க, அதுவும் பப்ளிசிட்டி. ஓகேவா. தென் அட்வர்டைசிங் ஸ்பெசிஃபிக் அட்டெம்ப்ட் டு பாப்புலரைஸ் எ பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் ப்ராடக்டையும் சர்வீஸையும் பாப்புலரைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே செய்கிறது தான் அட்வர்டைஸ்மெண்ட். நம்ம பார்த்துருப்போம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நமக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள், நிறைய பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பேர் அட்வர்டைஸ்மெண்ட். இதே இது என்ன அப்படின்னா மேபி இன் ஃபேவர் ஆர் அகெயின்ஸ்ட் சம்திங். இந்த
कंपा पापुलेज पड़ा मट कॉपुलरटी कुमें अब पब्लिटी पड़वा अब्लिटी वो पासीव मटा नेटिव तिंगसूँ नम्बर और न्यूस पेसा वैरल आपड़ी वर्मासा नो अब पूजे नो अब नम्बर न्यूस वर्चे அது உண்மையா பொய்யா தெரியல அது வந்து என்னது ஃபேவர் ஆர் அப்டேட்ஸ் சம்திங் அது மாதிரி ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணுவாங்க ஓகே இப்போ இது எங்க வருது அந்த ஊர்ல வருது அப்ப அந்த ஊர் பக்கம் யார் போக கூடாது அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் பண்றதுக்காக கொடுக்கற இன்ஃபர்மேஷன் ஓகே தென் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் இஸ் எ பியூர்லி எ கமர்ஷியல் ஆக்டிவிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி கமர்ஷியல் பர்பஸ்க்காக பண்றது மட்டும்தான் சேல்ஸ் இன்கிரீஸ் பண்றதுக்காக மட்டுமே செய்யிறது இந்த அட்வர்டைஸ்மென்ட் பட் பப்ளிசிட்டி மே ஆர் மே நாட் பி கமர்ஷியல் நான் சொன்ன மாதிரி என்ன செய்யலாம் இது கமர்ஷியலுக்காகவும் இருக்கலாம் அதர் தன் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் கமர்ஷியலாகவும் இருக்கலாம் அன் கமர்ஷியலாகவும் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் இந்த எலெக்ஷன் டைத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க செஞ்ச அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா கமர்ஷியல் கிடையாது ஏன்னா அவங்கள வந்து அவங்க பாப்புலரைஸ் பண்ணிக்கிறாங்க அப்புறம் மக்கள்கிட்ட வந்து மறுபடியும் நம்மளை அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அவங்க அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை அவங்க ரீகால் பண்ணுறாங்க These are the difference between advertising and publicity. Thank you so much.